வெல்கம் டு உமா கிச்சன். வணக்கம் மக்களே. உமா கிச்சனை நாங்கள் இன்றைக்கு என்ன செய்து காட்ட போறோம்னா, சூப்பரான மெது மெது உளுந்த வடை, நல்லா சொப்டா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் இதோ, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உளுந்த வடைக்கு தேவையான பொருட்கள். இப்போ எண்ணெய் நாங்கள் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வைக்கணும். எண்ணெய் புறா காட்டவும் பொறிக்கிற நேரம் இவ்வளோ எண்ணெய்ண்டு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா உளுந்த வடைக்கு தேவையான பொருட்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்துருக்கிறோம். 750 கிராம் உளுந்து 6 மணித்தேலம் ஊற வச்சிருக்கிறோம். 6 மணித்தேலம் ஊற வச்சிருக்கு 750 கிராம் உளுந்து. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து, சோப்பு வெங்காயம் கலந்துருக்கு. கிட்டத்தட்ட 200 கிராம் சின்ன வெங்காயம், இந்த வெங்காயம் ரெண்டு சேர்த்து. இப்போ உருளைக்கிழங்கு 150 கிராம் உருளைக்கிழங்கு, ரெண்டு சின்ன ஒரு அளவான உருளைக்கிழங்கு. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா 10 பச்சை மிளகாய், 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, பெருஞ்சீரகம் 1.5 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இவைதான் இன்றைக்கு தேவையான உளுந்த வடைக்கு தேவையான பொருட்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து 2 தடவை தண்ணீரை கழுவி அது போக ஊற வச்சு, 6 மணித்தேலம் ஊற வச்சிருக்கு. இந்த தண்ணியை இப்போ நாங்கள் வடித்து எடுக்கணும். அந்த தண்ணி தேவை, அதில் தான் வடிக்கணும் வடை. இப்போ தண்ணி வடித்து எடுக்கிறோம். வடித்து எடுத்தாச்சு தண்ணி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சட்டி எடுக்கணும். இப்படி வடிக்கிற சட்டி ஒன்று எடுத்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நாங்கள் இப்போ உளுந்தை வடித்து நல்லா எடுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா வடித்து தண்ணியில் வடித்து எடுத்தாச்சு. தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டோம். இனிப்போ இதை கிரைண்டரில் போட்டு அடிக்கப்புறோம். ஓகே, இப்போ நாங்கள் இதை கிரைண்டர் மிக்சியில் கிரைண்டரில் அடிக்கப்புறோம். மிக்சி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் உளுந்துலேருந்து வடித்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். அதை நாங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அதை இப்போ உளுந்து அடித்து எடுக்கப்புறோம். இப்படி கொஞ்சம் அருவியில் இருக்கிறத வலிச்சு வச்சு எடுத்துட்டு உள்ள வச்சுட்டு இன்னொருக்கு அடித்தா சரியாக வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் காணாட்டி தண்ணி விட்டு அடித்தா டக்குன்னு அடிப்படும். அதில் கணக்கு தண்ணி விடக்கூடாது, பார்த்து பார்த்து தான் விடணும். இல்லாட்டி உளுந்த விட யா. இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அடிக்கணும். கொஞ்சம் தண்ணி சொட்டு தண்ணி விட்டு அடிக்கணும். தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தெளித்து தெளித்து நீங்கள் அடித்து எடுக்கணும். பாருங்க, இந்த இந்த கணக்குக்கு நீங்கள் அடித்து எடுத்தால் கொஞ்சம் நயல் நலங்கலமாக இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக கிடக்கணும். இதான் அப்போ உளுந்து விட நல்லா இருக்கும் சாப்பிட்றது. பட்டை அடித்தா நல்ல டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து இப்போ 2 தடவை அடித்து எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், இப்படி அடித்து எடுத்துருக்கணும்.
சூப்பர் வந்திருக்கு வந்து இப்போ கொஞ்சம் கிடக்கு அதோட நாங்கள் பெனி செய்யப்படுறோம் உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே போட்டு அடிக்க போகிறோங்க பாருங்கள் பொடிசாக வெட்டி வச்சிருக்கோம் கடைசி அடிக்கக்குள்ளே இங்கே உருளைக்கிழங்கையும் அதோட போட்டு அடிக்கணும் அப்போ நல்ல வடை நல்ல சொப்டாகவும் வரும் உளுந்த வடை மொறு மேல் பக்கத்துக்கு மொறுமொறுப்பாகவும் இருக்கும் அது நாங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கறது நல்ல மொறுமொறுப்பாக கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் சொப்டாகவும் இருக்கும் வடை அதுக்கடி தான் இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கறது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்த வடைக்கு எல்லாம் மா அடித்து எடுத்தாச்சு உளுந்து அடித்து எடுத்தாச்சு பாருங்கள் இப்படி வந்திருக்கோம் இப்படி பதமாக அடித்து எடுக்கணும் மிச்சம் தண்ணியாக இருக்கக்கூடாது அதுக்கும் மிச்சம் தான் பாருங்கள் மிச்சம் தண்ணியை நாங்கள் வச்சுருக்கோம் துளி துளிச்சு எடுக்கணும் தண்ணி அந்த தண்ணிகளை மிச்சம் தண்ணி ஊற்றப்புறோம் இப்போ நாங்கள் அளவு அடித்து எடுத்துட்டோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயம் அதுக்குள்ளே போடுறோம் பச்சை மிளகாய் ஒன்றரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு நீங்கள் உப்பை பார்த்து தேவையான அளவுக்கு போடலாம் அப்படி இதை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் பிணைஞ்சு எடுத்தாச்சு சூப்பராக வந்துருக்கு மிச்சம் தனியாக இருக்குது அளவான இதை பதமாக வந்தால் தான் உளுந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு இங்கே எடுக்கணும் எடுத்தால் தான் அப்படி செய்ய உளுந்த வடை நல்லா நீட்டாக வரும் நல்லா வரும் இதில் உப்பு பார்க்க சொல்லுங்கள் இப்போ இப்போ நீங்கள் உப்பை கொஞ்சம் பார்த்தா சரி உப்பு குறைவ கூட இருந்தேன்னா நீங்கள் போட போகிறேன் உப்பை பார்த்து போட்டால் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உளுந்த வடைக்கு இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு போட்டதில் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கிறது போட்டிருக்கிறோம் அதாலும் நல்ல வடை இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல உள்ளுக்குள்ளே சொப்டாகவும் இருக்கும் மேல் பக்கம் நல்ல முரண்டு இருக்கும் சைட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வளைச்சிட்டு ஓகே இப்போ உளுந்த வடை மா அடித்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட அரை மணித்தேன் இல்லாட்டி ஒரு மணித்தேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இது நீங்கள் வைக்கலாம் இப்போ நாங்கள் எவ்வளோத்துக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்ல வடை நல்ல சொப்டாக வரும் இப்போ அதுக்காண்டி நாங்கள் இப்போ ஒரு மணித்தேன் நாங்கள் வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜுக்குள்ள நல்லா வந்துருக்கு வர இப்போ நாங்கள் இதை மூடி வைக்கணும் அலுமினியம் பேப்பரால் மூடி வைக்கணும் பொலிக்கினாலே நீங்கள் மூடி வைக்கலாம் மூடி இப்போ மூடி பிரிச்சுக்குள்ளே வச்சா சரி இப்போ ஓகே பார்த்தீங்கன்னா உளுந்த வடைக்கு மா அடித்து நாங்கள் குறிச்சில் வச்சிட்டோம் ஒரு மணித்தேன் வச்சிட்டோம் வச்சுருக்கிறோம் இப்போ நாங்கள் ஒரு மணித்தேன் கழித்து நாங்கள் உளுந்த வடை எப்படி சுடுறது எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் காட்டுவோம் அதுக்கு தேவையான இப்போ எப்படி அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான சட்னி தேங்காய் சட்னி எப்படி நாங்கள் அதை செய்கிறதுன்னு இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் பொறிக்கிறதையும் காட்டுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்த வடைக்கு மாவை இப்போ நாங்கள் எடுக்கப்புறோம் ஒரு மணி நேரம் ஆகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொங்கி இருக்குது மா
பொங்கி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இப்போ சுட்டா நல்ல உள்ள சொப்டா வந்துருக்கு, மேல் பக்கம் மொறுமொறந்து இருக்கும், டேஸ்டாக வந்திருக்கும். ஓகே, சட்டி வச்சாச்சு. இப்போ நாங்கள் உளுந்த வடையை பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன கேஸ் அடுப்பில் பொறிச்சு எடுக்கிறோம், பொறிக்க போகிறோம். அப்போ நல்ல கொஞ்சம் குயிக்காக பொறிச்சு எடுக்கலாம். அதுக்காண்டி நாங்கள் சின்ன கேஸில் பொறிச்சு எடுக்க போகிறோம். சட்டி கீட்டாகிட்டு இப்போ நாங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட போகிறோம். முக்கால் லிட்டர் எண்ணெய் விட்டுருக்குறோம். பாருங்க, உங்களுக்கு பொறிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த எண்ணெய் விடலாம், விட்டு பொறிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறோம். இந்த பொறிக்கிற அளவுக்கு, வடை பொறிக்கிற அளவுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு விடலாம் எண்ணெய். ஓகே, பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ வடை சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு கையை எப்படி தண்ணி பச்சை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு யா ஒரு பவுலில் பச்சை தண்ணி எடுத்து வச்சுருங்க. கூழ் தண்ணி, கூழ் தண்ணியாக. அப்புறம் வடை தட்டுறதுக்கு முன்னுக்கு ஒரு கையை நினைங்க, ரெண்டு கையை நினச்சி போட்டு அப்படியே நைசாக ஆடுங்க. பாருங்க, அப்படி நல்லா கையில் விட்டாமல் வரும். கையில் இப்படி உருண்டையை தட்டி போட்டு இப்படி நடுவர் பவுல் வாங்க, ஓட்ட வைங்க. பெருசாக போட்டு காட்டுறேன், அப்புறம் கொடுசாக தான் சுடப்போம். நல்லா உங்களோட அளவுக்கு நீங்கள் சுடலாம். சின்ன நல்ல சின்ன வடையாக, சின்ன உளுந்த வடையாக சுடலாம். இப்போ பெருசாகவும் விடலாம். நீங்கள் இது பெருசாக சுடுறேன், அப்புறம் சின்னலாம் சுட்டு காட்டுறேன். ஒவ்வொரு முறையும் செய்யக்குள்ள இப்படி தண்ணி ரெண்டு கையை இப்படி நினைச்சி நினைச்சி இப்படி ஒவ்வொரு முறையும் செய்யல, அப்படி கையை அப்படி நினைக்கணும். நினைச்சு ஏன்னா கையில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது, ஒரு மணி தேதிக்கிட்ட எடுத்தது, அதனால் இப்போ நல்லா அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்போ கையில் ஒட்டையும் மாட்டுது, நைஸாக வரும். பாருங்க, சூப்பராக வருது. நோண்டு போடலாம். சூப்பராக வருது பாருங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதம் வேக விட்டு கொஞ்சம் சாதம் பிரட்டி பிரட்டி போடணும். இப்படி போட்டால் நீட்டாக வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வடை அங்கே வேகுது, வெந்து கொண்டு இருக்குது. அதை நாங்கள் இப்போ எடுப்போம். அடுத்தது இப்போ நாங்கள் உளுந்து வடையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சட்னியை அரைக்கிறோம். இப்போ நாங்கள் சூப்பரான தேங்காயும் பொட்டுக்கடலையும் கட்டு சட்னி, தேங்காய் பூவும் பொட்டுக்கடலையும் கட்டி சட்னி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த உளுந்த வடைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அதான் நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், இதான் அதுக்கு தேவையான பொருட்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம். கட்டி சட்னிக்கு அரைமுடி தேங்காய், 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறோம். பொட்டுக்கடலை 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்குறோம். 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறோம். தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் இந்த மிக்சியில் போட்டு இப்போ நாங்கள் கருவேப்பிலை இல்லை, இப்போ எங்களோட கருவேப்பிலை இங்கே வழிநடவடிக்கை
தட்டு படிச்சிட்டேன். நான் கருவேப்பிலை வாங்கலை. அதில் நாங்கள் இவ்வளவுதான் இது சட்னிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் எப்படி எப்படி உங்களோட கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் போட்டு செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாக வரும். கருவேப்பிலை இல்லாமல் தான் செய்ய போகிறோம், அப்பயும் ஓகே டேஸ்ட்டாக வரும். ஓகே, இதை நாங்கள் எப்படி சட்னி அடிக்கிறதுன்னு இப்போ காட்டுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா உளுந்த வடை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்துச்சு, வெந்துட்டு எல்லாம் நல்லா. இந்த கணக்கில் நீங்கள் எடுத்தால் பொம்மையில் வந்துட்டு பாருங்க, எப்படி சுப்டாக வந்துருக்கு அந்த பொம்மையெல்லாம். வார விட்டு நம்ம சாப்பிட்டு காட்டுவேண்ணா. இந்த கணக்கில் நீங்கள் எடுத்தால் சரி, சூப்பராக வந்துருக்கு, நல்ல சுப்டாக இருக்கும். இப்படி உருண்டையாக பிடிச்சிட்டு இப்போ தட்டி போட்டு நடுவில் ஓட்டை வச்சா சரி, தட்டி இப்படி போட்டால் சரி. நின்றுட்டு பாருங்கள் இப்படி வேறு சூப்பராக வருது. ஓகே, இப்போ பச்சை மிளகாய் நாங்கள் காம்பை பிச்சுட்டு கழுவியாச்சு. காம்பை பிச்சுட்டு இந்த முழுசை உள்ள போட்டு அடிக்கிறது தான். தேங்காய் பூ, இப்போ பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா பொட்டிக்கடலை போட்டால் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு ஒன்று வரும், நல்ல டேஸ்ட்டாக வரும், நல்ல கட்டியாகவும் வரும், சட்னி நல்ல கட்னியாக வரும், ஒரு நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கடலை போட்டால் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி போட்டால் டக்குன்னு அடிபட்டுரும். இப்போ கட் பண்ணி போடுறோம். ஓகே, வெங்காயம் சின்ன வெங்காயம் வெட்டு போட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க, பார்த்து பார்த்து போடுங்க. நீங்கள் நாங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு போ, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பை போட்டு பாருங்கள். அப்புறம் அடித்து இதை மிக்ஸ் பண்ணி போட்டு சட்னி அடித்து போட்டு மிச்சம் பார்த்து பார்த்து போட்டு நீங்கள் உப்பு போடலாம். ஒரு பாருங்கள், ஒரு கா கிளாஸ் தண்ணி விட்டு முதல் அடிக்க போகிறேன். இப்போ சட்னி அடிப்போம், பார்த்துட்டு பார்த்து கொடுவோம். கொடுவோம் தண்ணி. இப்போ நாங்கள் சட்னி அரைக்க போகிறோம். ஓகே, இப்போ தண்ணி விட்டோம், தண்ணி காணாது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னொரு கொஞ்சம் பார்த்து விடணும். ஆக தண்ணியாக போகாமல் கட்டி அளவாக எடுக்கணும். இப்போ கொஞ்சம் காக்கில் தண்ணி விட்டு இருக்கிறோம், மாதிரி அடிச்சுட்டு பார்ப்போம் அவ்வளோ தண்ணி விடணும்னு. சூப்பராக வருது வடை. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வடை போடலாம், பெருசாகவும் போடலாம், அப்படி சின்னனாகவும் போடலாம். இப்போ சட்னி அடித்து எடுத்தாச்சு, இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். ஒரு ஒரு பவுலில் மாற்றி போட்டு. ஓகே, சூப்பரான கட்டி சட்னி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூவும் பொட்டுக்கடலையும் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு சூப்பராக வந்திருக்கு. நல்லது பாருங்கள்.
இப்போ நாங்க உளுந்து வடை கீரை சோறு சாப்பிட வேற லெவல்ல இருக்கும். ஓகே பாத்தீங்கன்னா சூப்பரான மெது மெது உளுந்த வடை ரெடி ஆயிட்டு நல்ல பாருங்க எப்படி வந்திருக்கோம் பாருங்க ஒரு சொட்டு எண்ணெயும் இல்லாமல் இருக்கு பாருங்க எப்படி இருக்கோம் எப்படி நீட்டாக இருக்கோம் அந்த மாதிரி வந்திருக்கு உளுந்த வடை. இப்போ நல்ல மெது மெதுன்னு வர்றதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு ஒன்று இல்லாட்டி ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கு நீங்கள் போட்டு அரைச்சா நல்ல எப்படி வரும் பாருங்க எப்படி இருக்கோம். இப்போ நான் சாப்பிட்டு காட்டுவேன். சூப்பரான உளுந்த வடையும் கட்டி சட்னியும் ரெடி ஆகிட்டு இப்போ நான் சாப்பிட. ஓகே பார்த்தீங்கன்னா சூப்பரான உளுந்த வடையும் கட்டி சட்னியும் பொட்டுக்கடலை வச்சு செய்தது சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி இருக்கோம். இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் இருக்குது. ஓகே இங்கே பாருங்க பாருங்க சொப்பிட்ட பாருங்க எப்படி இருக்கோண்டு இப்படி சொப்பிட்ட இருக்கு பாருங்க பாருங்க எப்படி சொப்பிட்ட இருக்கணும் பாருங்க செம்ம சொப்பிட்ட இருக்கு வேற லெவல்ல இருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இப்படி சட்னியை தொட்டு வேற லெவல்ல இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு. சட்னி பெஸ்ட் சட்னி நல்ல பெஸ்டா இருக்கு. சட்னி பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை விட்டு அரைச்சது அப்ப நல்ல சொப்டா இருக்கு. ஓகே வேற லெவல்ல உளுந்த வடை நாங்க செய்திருக்கிறோம் அந்த மாதிரி டேஸ்டா இருக்கு. நீங்களே செய்து சாப்பிட்டு பாருங்க. உருளைக்கிழங்கு போட்டு இப்ப செய்தீங்கன்னா நல்ல டேஸ்டா வரும் நல்ல சொப்டாவும் வரும். நீங்க அப்படி செய்து பாருங்க. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உமா கிச்சன் ஜெர்மனி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவை நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஓகே பாய் பாய்.